முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஐந்தாவது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் வழங்க இருக்கலாம். வணக்கம் கதிரவன், தற்போது இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக பாலாஜி, குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக நேற்று பிற்பகலில் இருந்து சென்னையை தொடர்ந்து இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 15 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளிலும் வீடுகளிலும் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி செய்த கனமழை காரணமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளநீரே இன்னும் அறியாத நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மேலும் அந்த வெள்ளநீரின் அளவானது அதிகரித்து தற்போது வீடுகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்குள்ளேயே மக்கள் முடங்கியுள்ளனர். கிட்டத்தட்ட சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மின்சார இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் இருக்கக்கூடிய மரங்களும் இழந்துள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய 11 சுரங்கப்பாதைகளும் நீர் சூழ்ந்துள்ளதால் அவர்களும் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வடசென்னை பகுதிகள் இந்த மழை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. பெரம்பூர், கொடுங்கியூர், வேசப்பாடி மற்றும் முதல்வரின் தொகுதியான கொளத்தூர் தொகுதி மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில கடந்த 5 நாட்களாக அந்த வெள்ளநீர் சூழ்ந்து வெள்ளநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் மக்கள் மிகுந்த அல்லல் பட்டு வருகின்றனர். தற்போது அந்த நீரில் புழுக்கள் தோன்றிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் மக்கள் அங்கிருந்து வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளும் கிடைக்கவில்லை என்றும் அவர்களுமே அவர் குற்றச்சாட்டுகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியானது இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 26வது வார்டில் இருக்கக்கூடிய தேவி நகர் பகுதியில பொன்னியம்மன் என்ற பகுதியாகும். இந்த பொன்னியம்மன் மேடு என்கிற பகுதியானது சற்று மேதான பகுதியாக இருந்தாலும் தற்போது அந்த பகுதியில வந்துட்டு 5 அடிக்கு அந்த மழை நீரானது சூழ்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பகுதியில வசித்து வருகிறார்கள். அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக வீடுகளை சுற்றி இந்த 5 அடிக்கு மழைநீர் உள்ளதால் அவர்களால் அந்த பகுதியிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் ஏற்படுவதாகவும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருப்பதாகவும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் வந்து தனித்து விடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் கழிப்பறைகள் செப்டிக் கொடுக்கக்கூடிய கழிப்பறைகளும் இந்த நீரானது அந்த மழை வந்து கலந்து உள்ளதால் அவர்கள் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அந்த துர்நாற்றத்திற்குள்ளே வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் மனவேதனையுடன் தெரிவிக்கின்றார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பக்கம் எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் முதல்வர் தொகுதியான இந்த தேவி நகர் பகுதியில் தற்போது ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையில் தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் பெண்கள் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில தாங்களால் இந்த கழிப்பறைகளிலே நீர் சூழ்ந்துள்ளதால் உடல் உபாதைகளை கூட கழிக்க முடியாத சூழலில் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார்கள். அதிகாரிகளும் அரசும் அவர்களுக்கு உதவி தர நேற்றி அந்த பகுதிக்கு நீரை வெளியேற்ற விட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார்கள். இதே சூழலில் தான் அந்த பத்து பகுதிக்கு உட்பட்ட சிவசக்தி நகர், கண்ணகி நகர், அம்பேத்கர் நகர், டீச்சர்ஸ் காலனி உள்ள பகுதியிலும் மழைநீர் புகுந்து அந்த பகுதி மக்களும் வந்துட்டு அவதிக்கு வருகிறார்கள். முக்கியமாக ஜவஹர் நகர் மற்றும் மகாத்மா காந்தி நகர் என்ற பகுதிகள் எல்லாம் மார்பளவு நீரிலே அந்த பகுதி மக்கள் வந்துட்டு அல்லல் படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5 நாட்களாகியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கிறார்கள். அங்கு கழிவு நீரும் அந்த மழைநீரும் சேர்ந்து 5 நாட்களாக இருக்கக்கூடிய சூழல்ல புழுக்கள் உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகளான பாம்பு, பூரான் போன்ற அந்த விஷப்பூச்சிகளும் வீடுகளுக்குள் வருவதாகவும் அவர்கள் வந்துட்டு அச்சத்தோட வாழ்ந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் இதற்கு உணவு இல்லாமல் பால், தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமலும் அல்லல் படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே போல கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் என்ற ஒரு மருத்துவமனை உள்ளது. அந்த மருத்துவமனையிலும் மழைநீர் புகுந்துள்ளது. இந்த மழைநீர் புகுந்துள்ளதால் அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், அதாவது ஏற்கனவே வெள்ள நீரை சூழ்ந்து வளர்க்கு வந்துட்டு அந்த காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்துட்டு அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் அல்லல் போன்றதை பார்த்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். உடனடியாக முதல்வர் தொகுதியின் இந்த அவலை நிலையை போக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொகுதி மக்களின் கோரிக்கையை முதல்வர் நிறைவேற்றுவாரா, அரசு அதிகாரிகள் உத்தரவிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் அந்த பகுதி மக்கள் எழுப்புகின்றனர். பாலாஜி,